எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா ஃபைண்டிங் சம் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் பை நம்பர்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா அஞ்சு நம்பர் இன்புட் வாங்கணும், வாங்கிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ஆட் பண்ணி அதோட சம் எவ்வளோன்றதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் அஞ்சு நம்பர் அப்படின்னும் போது அதை மொத்தமாக டோட்டல் கண்டுபிடிச்சிட்டு டோட்டலை அஞ்சால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்றது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு டெசிமல் பாயிண்ட்ல வேல்யூ வரும், 0.5, 0.3, 0.2 அந்த மாதிரி டெசிமல்ல வேல்யூ வரும். ஸோ அதனால நம்ம இங்கே டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும்போது என்ன டிக்ளேர் பண்ணிடும் அப்படின்னா இன்டீஜருக்கு பதிலாக ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணிடும். டிக்ளேர் பண்ணிட்டு மொத்தம் நமக்கு அஞ்சு மதிப்பு வாங்கணும், அதனால மொத்தம் அஞ்சு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், ஏ பி சி டி அதுக்கப்புறம் இ. மொத்தம் அஞ்சு மதிப்பை டிக்ளேர் பண்ணிடுவோம். இது இன்புட் வாங்குறதுக்கு. அவுட்புட் கால்குலேட் பண்றதுக்கு சம் அப்படின்ற ஒரு வேரியபிள், இது டோட்டல் ஏபி சி டிஇ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றதை ஸ்டோர் பண்றதுக்கு சம்ன்ற ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜை கால்குலேட் பண்றதுக்கு ஏபிஜி அப்படின்ற ஒரு வேரியபிள். இந்த ரெண்டு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். சரியா, அப்ப இன்புட்டுக்கு அஞ்சு வேரியபிள், அவுட்புட்டுக்கு டூ வேரியபிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் ஃபார்மேட்டு, அதில் இன்புட்டு வாங்கணும். ஸோ இன்புட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன மதிப்பை வாங்க போகிறோம் அப்படின்றதுக்கு யூசருக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட், ஸோ என்டர் ஃபைவ் வேல்யூஸ் அப்படின்னு யூசருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் அவங்க அஞ்சு வேல்யூவை நமக்கு என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ அஞ்சு வேல்யூ வாங்கணுன்றதுக்காக இங்கே மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் எஃப் கொடுத்துருப்போம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, அஞ்சு பர்சன்டேஜ் எஃப். ஏன்னா ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்றது பர்சன்டேஜ் எஃப். அதே போல அந்த ஒரு ஒரு வேரியபிளுக்கும் ஆம்பர்சன் போட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்துப்போம். இதுல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணுவோம். ஆம்பர்சன் ஏ கமா ஆம்பர்சன் பி கமா ஆம்பர்சன் சி கமா ஆம்பர்சன் டி கமா ஆம்பர்சன் இ. இப்ப அஞ்சு வேரியபிளையும் இன்புட் வாங்கி அது அந்த வேரியபிளுக்கான மெமரி லொகேஷன்ல இது ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ இன்புட் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் கால்குலேஷன். ஸோ கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு கால்குலேஷன் இருக்கு, சம் அண்ட் ஆவரேஜ். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல கால்குலேஷனை நம்ம செய்கிறோம். ஸோ சம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ. ஸோ அஞ்சு நம்பரையும் ஒன்னா கூட்டி சம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிருந்தனால இந்த சம்மை யூஸ் பண்ணிடுறோம். சம் டிவைடட் பை ஃபைவ். ஸோ அஞ்சால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்க அந்த ஆவரேஜ் கிடைச்சிடும். இப்போ இன்புட் இங்கே வாங்கியாச்சு, ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இன்புட் வாங்கியாச்சு, அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல கால்குலேஷன் முடிச்சாச்சு, கடைசியாக அவுட்புட். ஸோ அவுட்புட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலம் அவுட்புட்டை தெரியப்படுத்துகிறோம். ஸோ அவுட்புட்டில் இது என்ன டேட்டா டைப் அப்படின்றத பார்க்குறோம், ஃப்ளோட்டு, அதனால பிரிண்ட் அப்ல பர்சன்டேஜ் எஃப்ஐ யூஸ் பண்ணிக்கிறோம். சம் அதுக்கு ஒரு பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதை சம்ன்றதை சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வரணுன்றதுக்காக ஸ்லாஷ் என் கொடுத்துட்டு ஆவரேஜ் சொல்லிடுறோம். சொல்லிட்டு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் எஃப் அந்த ஆவரேஜ் வேல்யூ ஏவிஜி அப்படின்றது கொடுத்துடுறோம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு அஞ்சு வேல்யூ இன்புட் கேட்கும். ஸோ அஞ்சு வேல்யூ இன்புட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வேல்யூ. ஸோ அதோட சம் மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி அதோட டோட்டல், அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் அஞ்சாவது டிவைட் பண்ணி அதோட ஆவரேஜ் ரெண்டுமே நமக்கு இதில் வந்துடுது. சரியா,